friends, welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. Okay, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? ஆடி பிறப்பு தேங்காய் சுடுதல். செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் 2, பச்சரிசி 1/2 கப், வெல்லம் 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், எள் 2 டீஸ்பூன், ஏலக்காய் கலந்த சர்க்கரை 2 டீஸ்பூன். எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? தேங்காயில இருக்கிற நாரு குடுமி எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துட்டு நல்லா தேய்ச்சு வழுவழுன்னு ஆக்கிட்டு நல்ல ஓட்ட கழுவி தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசிய குறைஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயில இருக்கிற மூணு கண்ல ஒரு கண்ணை மட்டும் ஓட்ட போட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியில எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளம், அரிசி, பொட்டுக்கடலை, எள்ளு, ஏலக்காய் கலந்த சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த நம்ம ஓட்ட போட்டு வச்சிருக்க கண்ணு வழியா தேங்காய் துள்ள போட்டு பாதி அளவுக்கு அதை நிரப்பிட்டு மீதி பாதிக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் தண்ணி அதுல ஊத்தி தேங்காய் முழுசா நிறைஞ்சதும் தூரத்துல இருந்து நம்ம தேங்காயை பிடிக்கிற மாதிரி ஒரு நீளமான குச்சியினால அந்த கண்ணை மூடிட்டு அதை பிடிச்சி அடுப்புல வச்சு நல்லா சுடுங்க. தேங்காயோட ஓடு பட்டுன்னு உடையிற அளவுக்கு வர வரைக்கும் அடுப்புல வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம தேங்காய் ரெடி. நம்ம கண்ணை ஓட்ட போட்டு தண்ணி எடுக்கிறப்பவே தேங்காய் நல்ல தேங்காயா அழுகின தேங்காயான்னு நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஃபில்லிங்க்கு சில பேர் பாசி பருப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வயிற்றுப்போக்கு இருக்குன்னா அதுக்கு உடனடியான சிறந்த தீர்வு கொய்யா இலை. இந்த கொய்யா இலைய மென்னு சாப்பிட்டா போதும், வயிற்றுப்போக்கு உடனடியா நிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை.